போலீஸோட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சென்னை முழுவதும் பல இடங்கள்ல மக்கள் சாலை மறியல்ல ஈடுபட்டு வராங்க. இதனால போக்குவரத்து முழுசா பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம மின்சார ரயில் சேவையும் முற்றிலுமா முடக்கப்பட்டிருக்கு. மெரினா கடற்கரையை விட்டு களைஞ்சு போக மாட்டோம்னு ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் மறுத்து வர்றதால போலீஸ்காரங்க அவங்கள வலுக்கட்டாயமா வெளியேத்தி வராங்க. லட்சக்கணக்கான மக்கள் இருந்த மெரினா இன்னைக்கு வெறிச்சோடி காணப்படுது. காலையில இருந்தே போலீஸ்காரங்க போராட்டக்காரங்களை வெளியேத்தி வர்றாங்க. போலீஸ்காரங்களோட இந்த ஒரு நடவடிக்கையை சமாளிக்க மாணவர்களும் போராட்டக்காரங்களும் கடல் பகுதிக்கு போனாங்க. அதனால தயவு செஞ்சு கடல் பகுதிக்கு நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போலீஸ்காரங்க எச்சரிக்கை விடுத்து வராங்க. மெரினாவுக்கு வர்ற எல்லா பாதைகளையும் போலீஸ்காரங்க தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருந்தாலும் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சு போராட்டக்காரங்க அங்க குவிஞ்ச வண்ணம் தான் இருக்காங்க. மக்கள் அலையலையா இருந்த மெரினா கடற்கரை சாலை இப்ப வெறிச்சோடி காணப்படுது. அது மட்டும் இல்லாம மக்களுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடந்துட்டு வருதுன்னு சொல்லணும். இதுக்கு நடுவுல போலீசாரோட தடியடியை கண்டிச்சு சென்னையில பல பகுதிகளில் சாலை மறியல் போராட்டமும் நடந்துட்டு வருது. ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன், நடிகர் ராகவா லாரன்ஸ், இன்னும் நிறைய பேர் மெரினால போராட்டக்காரங்க கிட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வராங்க.